அடுத்ததாக ரியாத்ல இருந்து ஜஃபருல்லா, பேரை போட்டா பேரை சொல்லிடுறேன், ஜஃபருல்லாங்கிறவர் கேட்கிறாரு, தவறு செய்தவர்கள் பிரச்சாரம் செய்யக்கூடாதா? தவறு செய்தவர்கள் மார்க்க பிரச்சாரத்தை சொல்ல தகுதியற்றவர்கள் என்று ஒரு சிலரை நோக்கி ஒரு இயக்கத்தினர் சொல்கிறார்கள். நான் அறிந்தவரை குர்ஆனிலோ ஹதீஸிலோ தடை இருப்பது போல் தெரியவில்லை. தவறு செய்தவர்கள் உணர்ந்து பாவ மன்னிப்பு கேட்டு திருந்தி மார்க்க பிரச்சாரம் செய்தால் என்ன? குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் மட்டுமே பதிலளிக்கவும். கடந்த காலங்களில் நீங்கள் பயணித்த இயக்கத்தில் இந்த நிலைப்பாடு தவறாக இருக்கும் பட்சத்தில் அதற்கும் சேர்த்து பதிலளிக்கவும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு ஜஃபருல்லா ரியாத்திலிருந்து. இன்னொரு திருவண்ணாமலையிலிருந்து முத்தசிர்னு ஒருத்தர் கேட்கிறாரு, பிஜேயின் நூல்களையும் சீடிகளையும் பயன்படுத்தக்கூடாது என்று மாநில நிர்வாகி ஒருவர் பேசியுள்ளாரே, இது பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு. ரெண்டு விஷயம், ரெண்டு ஒரே மாதிரி கருத்தா இருக்கிறதுனால ரெண்டையும் ஒரு ஒன்னா இணைச்சாச்சு. அது ஒரு கட்டத்தில் வந்த கேள்வி, இது ஒரு கட்டத்தில் வந்த கேள்வி, ரெண்டுக்கும் பதில் ஒன்னா மேட்ச் ஆகுறதுனால இணைச்சு நம்ம சொல்றோம். அதாவது நம்ம தவ்ஹீத் ஜமாஅத்தில் ஒரு பைலா வச்சிருக்கிறோம். என்ன பை பைலான்னு கேட்டால், அவங்க விபச்சாரத்துக்கு செய்தார்கள் என்று வாய்ப்புள்ள வகையில் தனித்திருந்து நிரூபிக்கப்படுமையானால் அவங்க சில காட்டத்துக்கு பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படின்னு செஞ்சிருக்கிறோம். முதல்ல இந்த பைலா வந்து ஏன் இந்த முடிவு எடுத்தோம் என்பது, இந்த பைலாவை பற்றி விளக்க போறாங்க பாருங்க, அவங்களுக்கு நாலேஜ் இல்லை. பைலாவை பற்றி விளக்கன்னு போறாங்க, போய் இந்த அந்த ஒளிங்கிறவர் தான் சுட்டி காட்டுறாரு, அவர் தான் விளக்கியிருக்காரு. அவர் என்ன விளக்கியிருக்கிறாரு, நம்ம முத்தகீன்களுக்கு நல்லவங்களுக்கு நம்ம இமாமா இருக்குன்னு, கெட்ட செயல் செய்தார்களே ஆனால் அவங்க எப்படி பிரச்சாரம் பண்ணுவது அப்படிங்கிறது தான் இந்த பைலா எடுத்தோங்கிறாரு. இவர் பைலா எடுக்கும்போது இவர் இருக்கவே இல்லை, சொல்லுங்கதா, இதுக்காக வேண்டி பைலா எடுக்கவே இல்லை. ஒரு மனிதன் தவறு செய்தால் அவன் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்பது சொல்வதாக இருந்தால் அவன் தௌஹீத் இல்லைன்னு அர்த்தம். ஏன், மனுஷன் தவறு செய்யறவன் தானே, இந்த தவறு செஞ்சா செய்யக்கூடாது, அந்த தவறு செஞ்சா செய்யக்கூடாது பிரிச்சு ஏதாவது இருக்குதா? முத்தகின் தக்வா உள்ளவன் செய்யக்கூடாத காரியத்தை யார் செஞ்சாலும் அவன் நல்ல காரியம் செய்யலன்னு ஆயிரும். அப்ப அப்படியானவர்கள் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்வதாக இருந்தால் அப்ப என்ன செய்யணும், எல்லாத்துக்கும் இதை சொல்லணும். இதை சொல்லணும், விபச்சாரம் செய்தால் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, ஜமாவை அனாதைகள் சொத்தை சாப்பிட்டாங்கன்னு வைங்க, பதில் சொல்ல முடியாம பொய் சொல்றாங்கன்னு வைங்க, அவங்க பிரச்சாரம் பண்ண முடியாது. ஹதீஸ சொல்லிட்டு இருக்கடிப்பு செஞ்சாங்கன்னு வைங்க, அவங்க மார்க்கத்தில் விளையாடிட்டாங்களே, அவங்க முத்தகின் செய்யற வேலையா, அவங்களும் தான் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இன்னைக்கு சுப்புல வந்து நாளைக்கு சுப்பு கொண்டு ஒரு அர்த்தம் செஞ்சாங்களே வேணும்னு, அவங்களும் தான் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, வேணும்னு இருக்கடிப்பு செஞ்சாங்க. எரும மாநாடு வந்து மாலை இல்லைன்னு சொல்லிட்டு மக்களை அஞ்சு பதினாலில் அந்த அந்த சில பகுதி மக்கள் குர்பானி கொடுக்குற வாய்ப்பெல்லாம் தடுத்தாங்களே, வழிகெடுத்தாங்களே, அவங்களும் தான் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. அப்ப கள்ளத்தனமான அவதூறுகளை பொய்யான ஐடிகள் மூலமா பரப்பி கொண்டு நியாயப்படுத்துறாங்களா, அவங்களும் தான் பண்ணக்கூடாது. அப்ப முத்தகின்னா விபச்சாரத்துக்கு தனியா வர்றாங்க, விபச்சாரம் செய்தால் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னா அதுக்கு என்ன ஆதாரம் காட்டுறாரு அவரு, முத்தகீன்களுக்கு இமாமா இருக்கணுமா? அப்ப அவர் கெட்ட செயல் செஞ்சுட்டாங்க, செஞ்சுட்டாங்க வச்சுக்கோங்க, கெட்ட செயல் செஞ்சுட்டாங்க, ஒரு ஆளு கெட்ட செயல் செஞ்சுட்டாங்க என்பதற்குத்தான் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று நம்ம முடிவு எடுத்திருந்தோமே ஆனால், கெட்ட செயல்ல எது ரொம்ப பெரிய கெட்ட செயல், விபச்சாரம் கெட்ட செயல், அது ஒரு மனிதன் சம்பந்தப்பட்ட கெட்ட செயல். அதே நேரத்தில் வந்து என் மீது சொன்னதுக்கு ரெண்டாவது வர்றேன், பொதுவாக நான் சொல்கிறேன், விபச்சாரம் கெட்ட செயல் தானே, சரி, அனாதைகள் சுத்த திங்கிறது அது அடியானுடைய ஹக்கும் அல்லாவுடைய ஹக்கும் சேர்ந்த கெட்ட செயல், மன்னிப்பே கிடையாது. இந்த நிதி கொடுத்தவர்கள் மன்னிக்கவில்லை என்று சொன்னால், அந்த அனாதை பிள்ளைங்க மன்னிக்கலைன்னு சொன்னால் அல்ல மன்னிக்கவே மாட்டான். அப்படியான ஒரு மோசடி பண்ணக்கூடியவங்க அவங்க செயலில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பாரதூரமானது. ஏன், இது மனிதனுடைய ஹக்கும் இல்லை சம்மந்தப்படுகிறது. அதே மாதிரி மார்க்கத்தின் பெயரால் வழி கெடுக்கிறது அதோட கெட்ட செயல். பெருநாளுங்கிற ஒரு பெரிய விவாதத்தை இன்னைக்கு தான் இருக்கும்போது நாளைக்கு என்று மாற்றி வைக்கிறது, உனக்கு இன்னைக்கு உனக்கு நாளைக்குன்னு மதுகுக்கார மாதிரி பிரித்து மனைவி செய்ய மார்க்கமாக்குறதெல்லாம் சாதாரண குற்ற செயலாக இது வழிகெடுக்கிற குற்ற செயல். ஒருத்தர் விபச்சாரம் செய்வது வழிகெடுக்காது, அவன் கெட்டவன் அவ்வளவுதான். விபச்சாரமே செஞ்சான், கையுமேமா மாட்டினா கூட அதுக்கு அர்த்தம் என்ன, அவன் கெட்டவன் என்று அர்த்தம். விபச்சாரம் செய்ய எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ணாவன் எந்த விபச்சாரம் செஞ்சவன இல்லை, ஒருத்தன் விபச்சாரம் செய்தால் அவன் கெட்டவன், அதுக்கு தான் ஆதாரம். இது எதுக்கு ஆதாரம், அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கு ஆதாரம். ஹதீஸ் மார்க்கத்தை மறைச்சி அவங்க எல்லாரையும் நேர்வழிக்கு போகாம தடுக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய இது, இது எல்லாரையும் பாதிக்கிற ஒரு நம்பி வர்றாங்க, மார்க்கத்தை சரியா சொல்லுவாங்க, குர்ஆன் ஹதீஸ் சரியா சொல்லுவாங்கன்னு தான் நம்பி வர்றாங்க.
அப்ப நம்பி வர்ற மக்களை வந்து ஏமாத்துற விதமா சொன்னாங்களே, அப்ப இந்த செயல் செய்தவர்கள் பிரச்சாரம் செய்யக்கூடாது, அதை ஏன் சொல்ல காணா? அப்ப முத்தகையன்கள் இதெல்லாம் செய்யலாமோ? எந்த முத்தகையின் இறையச்சமுடையவர்களாக இருந்தால் அனாதை காசுகளை அடையப்படணும், முத்தகையன்களாக இருந்தால் என்ன செய்யலாம், ஹதீசுகளை இருக்கடிப்பு செய்யலாம், மார்க்கத்தை மறைக்கலாம், பொய் துணிஞ்சு ஹதீஸ்ல பொய் சொல்லலாம். அப்ப இதெல்லாம் வந்து சின்ன விஷயமா இதெல்லாம். அப்ப முதல் விஷயம் என்னது, ஒருத்தன் அதாவது பாவம் செய்து தப்பு செய்தவன் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, ஒருத்தன் சொன்னா அவன் தௌஹீத் விட்டு போயிட்டான். தௌஹீதுடைய பேச என்னன்னா அல்லாஹ்வுத்தர எல்லாம் தப்பு செய்யறான், அவ்வளவுதான். தௌஹீதுனால என்ன அர்த்தம், தப்புக்கு அப்பாற்பட்டவன் அல்லாஹ் மட்டும்தான். மனிதன் யாரா இருந்தாலும் தப்பு செய்யறவன் தான். அப்ப தப்பு செய்யறவன் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னா இந்த தப்புக்கு இவன் செய்யக்கூடாது, அந்த தப்பு அவன் செய்யக்கூடாது, இன்னொரு தப்பு அவன் செய்யக்கூடாது, ஒன்னு தானே செய்யும், ஒருத்தன் 50 தப்பு இருக்குமே, ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் நூற்றுக்கணக்கான தப்பு இருக்குமே. அப்ப பல தப்புகள் ஒருத்தன் இருக்கும் பொழுது பிரச்சாரம் பண்ணக்கூடாது, அவன் தப்பு செய்து விட்டான், பாவம் செய்து விட்டான் என்று நம்ம சொல்வோமே, ஆனால் அது அதுக்கு தௌஹீதுக்கு பக்க எதிரில் அந்த வாதம், அதுக்கு இந்த முடிவு நம்ம எடுக்கவே இல்லையே. ஏன்னா பைலாவை தயாரிக்கும் போது இருந்த மாதிரி பேசுறாரு, பைலாவில் அதுக்காண்டி பைலா எடுத்தோம், அதாவது மார்க்கத்தை சொல்ல தகுதியற்றவன்கிறது இதான் உள்ளதுல பெரிய பாவம், இந்த பாவம் செய்து விட்டால் அப்படிக்கா எடுத்தோம், அப்படி எடுக்கவே இல்லைங்க. அது ஒரு விளங்கல, பைலாவும் தெரியல, பைலா வழக்கு போகும்போது கூட பைலாவை புரிஞ்சுக்கிட்டு வழக்க தெரியல. அதான் நம்ம எதுக்கு எடுத்தோம் என்று கேட்டால், மார்க்கப்படி சஹாபாக்கள்ல முக்காவாசி பேர் இந்த மாதிரி செஞ்சவங்க தான். சஹாபி ஆகுறதுக்கு முன்னாடி, சஹாபி ஆகுறதுக்கு முன்னாடி இப்ப எந்த விபச்சாரம் சொல்லணும், அம்புட்டையும் செஞ்சவங்க தான், தண்ணி அடிச்சவங்க தான், எல்லா விதமான கெட்ட செயலும் செஞ்சவங்க தான். அவங்க அவங்க பிறகு இஸ்லாத்துக்கு வந்தவனே அதை செய்யவே இல்லை, அழிஞ்சு போச்சுலாம் பிரச்சனை பண்ணாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு தவறு செஞ்ச ஷிர்க் செஞ்சுட்டு வந்தவங்களே அப்புறமேல இப்ப மார்க்கத்தை தான் நாங்க சொன்னாங்க, அவங்க வழியா தான் இஸ்லாத்தை நம்ம அறிஞ்சு கொண்டோம் அடுத்தடுத்த தலைமுறை எல்லாம். அப்ப தவறு செய்தல் என்பதற்கு வந்து பிரச்சாரம் செய்யக்கூடாதுங்கிற கான்செப்ட் இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. அப்படி இருந்தா ஒருத்தரும் பண்ணக்கூடாது, தௌஹீத் ஜமாத் உள்பட எல்லாத்தையும் கடைச்சி விட்டுட்டு யாரும் பிரச்சாரம் பண்ணாது அவன் வேலையை பார்த்துட்டு போங்க. ஏன் பிரச்சாரம் பண்றவன் நோக்கி 100 கேள்வி நம்ம கேட்கலாம், துருவலை துருவ ஆரம்பிச்சாங்க வைங்க எல்லார்ட்டையும் வண்டி வண்டியா வரும். அப்ப அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் யாரும் பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் முடிவு எடுத்திருக்கணும். அந்த மாதிரி எடுக்கவே இல்லை, தவறு செஞ்சுட்டான், முத்த தக்குவாவுக்கு மாத்தமா போயிட்டான், இந்த கான்செப்ட்ல இந்த பைலா இல்லவே இல்லை, பைலா எடுக்கவே இல்லை. எதுக்கு எடுத்தோம்னு கேட்டா, சமூக அமைப்பில் நம்ம வாழுகிற சமூக அமைப்புல இந்த விபச்சாரம் செய்தது என்பதை வந்து பிரச்சாரம் செஞ்சால் அந்த மக்கள் அங்கீகரித்து தயங்குவாங்க. மார்க்கத்தில் அதை விட மோசம் ஷிர்க்கு, அதை விட மோசம் அனாதச்சு திங்கிறது, அதை விட மோசம் ஹதீஸையும் மறக்கிறது, அகீதாவில கை வைக்கிறது. ஆனாலும் மக்கள் பார்வையில் என்ன நம்ம பசுவரா எதுக்கு பண்றோம்னு கேட்டா, இப்படியான ஒருத்தர் வந்து விபச்சாரம் செய்தார் என்று ஒரு நடவடிக்கை செய்தார்னா இந்த அர்த்தத்தில் தான், செய்ய வாய்ப்புள்ள வகையில் தனித்திருந்தார் ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி நடவடிக்கை எடுத்துட்டோம் என்று சொன்னால், அப்போ மக்கள் மத்தியில் போய் அவர் போய் பிரச்சாரம் பண்ணும் போய் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அங்கே எதிர்த்து ஏதாவது கேள்வி கேட்டு விட்டுருவோம், அசிங்கப்படுத்திடுவோம். பிரச்சாரத்தைய போகக்கூடிய ஆட்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும், மார்க்கப்படி தப்பு இல்லை, என்ன யார் ஒன்ன பண்ண வைக்கிற அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நாம அவரை சுமந்துகிட்டு போகும் பொழுது இந்த கேள்விகள் வறுமை என்பதுதான் அந்த மார்க்க சட்டம்லாம் ஒண்ணுமே கிடையாது, அந்த மக்கள் இதை அங்கீகரிக்க மாட்டாங்க. நான் சமூக அமைப்புல வந்து எல்லா தப்பை விட இந்த விபச்சாரம்ங்கிற தப்பு வந்து பெருசா இருக்குது, உண்மையில் அதோட பெரிய தப்புலாம் இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி வந்து பெற்றோர்களின் நோவினைப்படுத்துவது பெரும்பாவத்தில் வருகிறது, வழங்குதா, அதெல்லாம் செய்யக்கூடியவங்கலாம் தாவா பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். அப்ப இந்த மாதிரி வெளிப்படையாக இப்படி ஒண்ணு வெளியே வந்துடும் போது மக்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னு கேட்டா, இந்த தப்பு செஞ்சு எப்படி பிரச்சாரம் பண்றது, மக்கள் நினைப்பு தப்பா இருக்குது, அது மட்டும் தப்பு இல்லை, எல்லா தப்பும் நினைக்கணும், ஆனால் மக்கள் அதை ஒண்ணுக்கு மட்டும் என்ன செய்யறாங்க, அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அப்ப மக்களுக்கு தானே பிரச்சாரம் பண்ண போறோம் நம்ம, அவன் ஏத்துக்கிறாத ஒரு ஆளை கொண்டே ஊட்டியெல்லாம் செய்தி காதுல போவாத, ஒரு ஆளை கொண்டே நிப்பாட்டணும், அவர் மீது இப்படியான ஒரு ரிமார்க் இருக்குது, அது உலகத்துக்குலாம் தெரிய வச்சாச்சு, அவரை போய் சொன்னாரையானால் அந்த மக்களுக்கு ஒரு தயக்கம் ஏற்படும். ஏற்படும் போது என்ன ஆகும்னு கேட்டா, ஏற்பாடு செய்யறோம்ல ஜமாத்து, அவங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும், என்ன இதான் ஆள் கிடைச்சி வேற நினைக்கல உங்களுக்கு, இவனுக்கு நீ பாட்டிருக்கிற, அப்ப அவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடம் ஏற்படும் என்பதற்குத்தான் இந்த முடிவு எடுத்தோம். அதனாலதான் என்ன செஞ்சோம், சிலருக்கு 1 வருஷம், சிலருக்கு 2 வருஷம், சிலருக்கு 5 வருஷம், சிலருக்கு ஆளாளம் எடுத்தோம், எதை வச்சு எடுத்தோம், ஒரு ஊர்ல உள்ள சாதாரண ஒரு ஆளா இருந்தா சீக்கிரத்தில் மறந்துடுவாங்க, அதை எதனால வைக்கிறோம், இந்த பாரபட்சம் கூட எதுக்கு வைக்கிறோம்,
இவருக்கு பயிலாவே இருக்கிறது வழங்க மாட்டேங்குது. தக்குவாவுக்கு மாத்தமா செய்து விட்டார்கள், அதனால ஏத்தக்கூடாதுன்னா ஒரு பயிலே ஏத்தாதப்ப. எல்லாம் தக்குவாவுக்கு மாத்தம் இல்ல, ஒருத்தம் கூட கிடையாது. சரியா? அப்ப நம்ம எதுக்கு எடுத்தோம்? இந்த ஒன்றை மக்கள் அங்கீகரிக்கிறதுக்கு தயங்குவாங்க, கொஞ்சம் காலம் ஆயிடுச்சுன்னு சொன்னா மக்கள் ஏத்துக்கிடுவாங்க, மறந்துடுவாங்க. மனிதன் எதையும் மறக்கக்கூடியவனா இருக்கிறான். இல்ல கொஞ்சம் குறுகிய காலத்துல வந்து என்ன செய்வான், இதை வந்து ஒரு மனசுல வச்சுக்கிட்டே இருப்பான். நமக்கு தாவா பின்னடை இதுக்கே பதில் சொல்லிக்கிட்டு நம்ம டைம் வேஸ்ட் ஆகிக்கிட்டு அவன் கேட்கறத காது கொடுத்து கேட்கமானு சொல்றது குரான் ஹதீஸா இருந்தாலும் இவன் சொல்லி நான் என்ன கேட்கறது என்கிற மாதிரியான மனநிலையில் மக்கள் இருப்பார்கள். அப்படிங்கறதெல்லாம் கருத்துல கொண்டுதான் ஒரு கிளையில செஞ்சான்னு சொன்னா அந்த கிளையை அதோட மறந்துடுவாங்க. சின்னால அவ்வளவுதான், பெரிய பெரிய அப்படி பெருசா இருப்பாங்க. இப்படி மக்கள் வந்து அந்த தாவாவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே என்ற ஒரு தயக்கத்துக்கு தானே தவிர, ஹராம்ங்கிறதுக்காக வேண்டியா, அவர் தகுதி இல்லைங்கிறதுக்காக வேண்டியா, பிரச்சாரமே பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டியும் கிடையாது. அவர் கூட தாராளமா பண்ணிக்கலாம். இந்த ஜமாத்துல உங்களை சுமந்துகிட்டு போறதுக்கு முடியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம், நல்ல விளங்கிக்கணும். எதுக்காக வேண்டிய இல்ல, தவறு செய்தவர்களுக்கு தகுதி இல்லை என்பதற்கு இல்லை. அப்படி எடுத்தால் எல்லாத்துக்கும் எடுத்திருக்கணும். அதை விட பாரதூரமான காரியங்கள் செய்தவர்களுக்கும் நம்ம வந்து அப்படி நிறுத்தி வைக்கவில்லை. அப்ப இது பேசிக்கான ஒரு விஷயத்தை செய்யணும், விளங்கிக்கணும். அப்ப மனிதன் தவறு செய்தவன்கிறது தான் தௌஹீதுடைய அடிப்படை. அந்த அடிப்படைக்கு மாத்தமாக இது தவறு செய்யாதவர்கள் மத்தவங்கெல்லாம் இருக்கிற மாதிரியும், இந்த விபச்சாரத்திற்கு உள்ளானவர்கள் தான் தவறு செஞ்ச மாதிரி சித்தரித்தார்களே, ஆனால் அவங்க தௌஹீத் வெளியே நின்று பேசுறாங்கன்னு அர்த்தம். சரியா? அது முடிஞ்சிருச்சு. அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த மக்கள் ஏற்பாரு, மக்கள் ஏத்துக்கிற அங்கீகரிக்க மாட்டாங்கிறோம்ல, அது உண்மைதான். எப்ப அங்கீகரிக்க மாட்டாங்க? அந்த குற்றச்சாட்டை சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில், மக்கள் வந்து எந்த கேள்வியும் எழுப்பாத வகையில் நிரூபித்து காட்டி நடவடிக்கை எடுத்தால் அப்ப என்ன செய்வாங்கன்னா மக்கள் வந்து ஏற்றுக்கொள்வார்கள், முடிவை ஏற்றுக்கொள்வார்கள், அந்த தாயுடைய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஜமாத் எடுக்கிற நடவடிக்கை வந்து விளக்கணையா இருக்குமையானால், முறையா விசாரிக்காமல் எடுக்கப்படுமையானால், சம்பந்தப்பட்ட பார்ட்டி இல்லாமலே நடவடிக்கை எடுக்கப்படுமையானால், அதில் பல சந்தேகங்கள் இருக்கும் என்று சொல்லப்படுமையானால், அப்ப என்ன மக்கள்கிட்ட உருவாகிவிடும் என்றால், இது ஒரு தவறான நடவடிக்கை, இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படலை என்று சொல்லிவிட்டால் அப்ப இந்த பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்வார்கள். இப்ப நம்ம அதனா மட்டத்துக்கு நாம போனோம், அதனா மட்டத்தில் உள்ள மக்கள் வந்தாங்களா இல்லையா, ஊரே திறந்து வந்தாங்கல்ல, பல்லாயிரக்கணக்கான மக்கள் திறந்து வந்து கேட்டாங்களா இல்லையா, அங்கீகரிக்காம இல்லையே. நீங்க பாலியல் பாலியல் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர விசாரணைக்கு வரமாட்டேங்கிறீங்க, நான் பொது விசாரணை கூப்பிடுறேன், நீங்க மாட்டேங்கிறீங்க. அவ்வளவு பெரிய எக்கச்சக்கமான அதுல சதி வேலைகள்லாம் இருக்கிறது, கள்ள வேலைகள் இருக்கிறது என்றெல்லாம் குற்றச்சாட்டு இருக்கும் பொழுது, தக்க முறையில் அது இல்லாத காரணத்தினால, நிரூபிக்காதனால, அது பொய்யா இருக்கிறதுனால, சதியாக இருக்கிற காரணத்தினால, இப்ப நீங்க நடவடிக்கை எடுத்து மக்கள் வந்து என்ன செய்யல, அதுக்கு மதிப்பு கொடுக்கல, அங்கீகரிக்கல. அதனால வந்து இல்ல இல்லாவிட்டால் நீங்க அந்த மாதிரி தக்க சான்றோடு நிரூபித்திருந்தீர்களே, ஆனால் நாம போய் அதெல்லாம் பண்ணும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது, மக்கள் வரமாட்டார்கள். சரியா? அப்ப மக்களுடைய மனசு ஏத்துக்கிறாது என்கிற வகையில் தான் இந்த பயிலா உருவாக்கம் நல்ல வளைக்கணும். எதுக்கு அப்படி மக்களை பாக்கணும்னா, மக்கள்கிட்ட போய் தான் பிரச்சாரம் பண்ணணும். அவன் கேட்காட்டி இப்படி தௌஹீத் வலையை பாக்குறது இதுக்கு செஞ்சது நல்ல வளைக்கணும். தவறு செய்தவர்கள் தவறு செய்யாதவர்கள்ங்கிற அடிப்படை கிடையாது. விபச்சாரமே ஒருத்தன் செய்தால் கூட அதை விட பெரிய பெரிய தவறு, இப்ப ஜமாத்துல ஹதீஸ்ல விளையாடுறோம், அதோட பெரிய தவறு. சரியா? பொய் சொல்வதுதான் பெரிய தவறு. மாத்தி 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 ஒரு இடத்துல ஒண்ணு பேசி மக்களை ஏமாத்துவது, நம்பிக்கை துரோகம் செய்வது பெரிய பெரிய தவறு. அந்த தவறுக்கெல்லாம் சொன்னோம்னா யாரும் நிக்க முடியாது. இப்படி பேசக்கூடாது ஃபர்ஸ்ட் வழங்கிக்கணும். அடுத்து என்னன்னு கேட்டா, இப்ப அதாவது அந்த தவறு செய்தவர்கள் பாவம் மன்னிப்பு கேட்டு திருந்தா பா, அதெல்லாம் அவனை சேர்ந்த விஷயம். இப்ப இந்த ஜமாத்துல அவர் இல்லைன்னு வைங்களேன், ஒருத்தர் இல்ல, அவர் போய் பண்றாரு, யாரும் கேட்கல, மார்க்கப்படியா தப்பு? அவரை யார் நம்புகிறார்களோ அவங்க கேட்க போய் சுமந்துக்கிறாங்க, உங்களுக்கு என்ன இதுல யாரையும் பாதிக்காத. அப்ப நீங்கள் பழைய ஒருத்தர் மீது சுமத்துறீங்க, மக்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க, நம்ம ஏன் கட்டி சமக்கணும்னு நம்ம ஒதுங்கிட்டீங்க. சிலர் விஷயமாக நீங்க ஒதுங்கின பிறகும் அந்த மாதிரி சிலருக்கு என்ன செய்யறாங்க, மக்கள் போறாங்கன்னு சொன்னா இப்ப என்ன அர்த்தம், பிரச்சாரத்துக்கு அந்த மக்கள் அங்கீகரிச்சுட்டாங்க, முடிஞ்சு வச்சுக்கத. மக்கள் அங்கீகரிக்கிறதான ஒரு காலத்தை நம்ம போடுறோம். அப்ப மக்களை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவு தானே தவிர, மார்க்கத்துல கையும் மெய்யுமாறு விசாரம் செய்து மாட்டி கொண்டவனா இருந்தாலும் கூட அவனுக்கு என்ன செய்ய கிடையாது, அவனுக்கு பிரச்சாரத்தை தகுதி இல்லைன்னு சொல்ல முடியாது. யாரும் பிரச்சாரம் பண்ணணும், தவறு செய்யாத ஒருத்தம் கூட உலகத்துல கிடையாது. அப்ப இந்த இஸ்லாமிய அடிப்படையில அவன் கேட்கிறாரு, ஆதாரம் இல்லாம தானே செஞ்சீங்க,
குரான் ஹதீஸ்ல அப்படி இல்லையென்னு விளங்கித்தான் அவர் கேட்டிருக்காரு. ஜஃபர்லாங்கிறவரு அவர் விளங்கினது சரிதான், அதை விளங்கிக்கணும். அடுத்து என்னன்னு கேட்டா, இப்ப வாருங்க, இப்ப அதுல வரும் பிஜே மேல பாலியல் பாலியல் நடவடிக்கை எடுத்துட்டோம், அதனால இப்ப அவர் புத்தகத்தை படிக்க கூடாது. சரி, அதுல ஏதாச்சும் ஒரு தெளிவு இருக்கணுங்க. என்ன தெளிவு இருக்கணும்? புத்தகத்தை படிக்க கூடாதுங்கிறீங்க. படிக்க கூடாதுன்னா ஸ்டாக் இருக்கிறவருக்கு நிக்கலாமோ? அட, ஒண்ணு கூடாதுன்னு சொன்னா ஒரு 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 இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு புஸ்தகம் புறக்கணிக்க வேண்டிய ஒரு புஸ்தகம் இருக்குன்னு வைங்களேன், ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் எடுத்துக்கிறோம், அப்புறமே விற்க மாட்டேன்னா அது என்னது? இதுதான் ஒரு ஒரு கொள்கை சார்ந்த ஒரு முடிவா இல்ல வியாபார முடிவா? இது எத்தனை கோடி நஷ்டமா நான் என்ன அதுக்கு தொடமாட்டேன்னு சொல்ல காணமே. ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் வித்துக்குருவாங்களாம், ஸ்டாக் முடிஞ்ச உடனே வேற ஒண்ணு தயாரிப்போம், தயாரிச்ச பிறகு விட்டுருவோம். அப்படின்னா என்ன என்ன உங்க முத்தகீன்களுக்கு இமாம்ங்கிற பெங்க போச்சு? மொத்தமா தள்ளி விட்டா அது தொடவே மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே. இன்னொன்னு தயாரிக்கிறான் பீஜ் எழுதுறதோட கொஞ்சம் கூட சேர்த்து ரெடி பண்றோம், அந்த சில கள்ள வேலை பார்த்து ரெடி பண்ண போறாங்களாம், நல்லா பண்ணிட்டு போங்க, அது வரைக்கும் நாங்க வித்துக்குருவோம் அப்படின்னா, அப்ப நீங்க வித்துக்கலாம்னா மக்கள் படிக்கத்தானே செய்வாங்க, அது ஒண்ணு விளைவிக்கணும். அப்புறமேலு நம்முடைய புஸ்தகங்களை எல்லாம் தௌஹீதமா அறிஞருக்குள்ளுண்டு போடுறோம்னு கேட்டாங்களே, ஒரு தக்குவா இல்லாத ஒருத்தனுடைய புஸ்தகத்துக்கு வந்து அறிஞருக்குள்ளுண்டு போட்டா மட்டும் எடுத்துக்கலாமோ? அப்படி கேட்டீங்களே என்கிட்ட, நாங்க உங்க புஸ்தகத்துக்குலாம் அறிஞருக்குள்ளுண்டு போட்டுக்கிற போறோம். நான் எழுதிருக்க முடியும் எப்படி அறிஞருக்குள்ளுண்டு போடுவேன்? எழுதுன நான் தானே, நான் எழுதுன நான் தான் எழுதுனேன். அப்ப நான் தான் எழுதுனேன்னு சொல்லும் பொழுது உங்க பாஷையில வந்து தக்குவா இல்லாத ஒருத்தன் எழுதுன ஒரு புஸ்தகம், அந்த புஸ்தகத்தை உங்க பேர்ல உரிமையாக்கி கொண்டீர்களே, ஆனால் அப்ப என்ன செய்யலாம்? அப்ப தாராளம் பண்ணிக்கலாம், விநியோகம் பண்ணிக்கலாம். அப்ப அப்ப தக்கமான பிரச்சனை கிடையாது. நீ என்னத்தை பட நான் தான் எழுதின அவ்வளவு தெரியாதா? இது ஒரு விஷயம். அதுக்கடுத்து இன்னும் சொல்றேன், இவங்களை இவங்க சொல்றாங்கல்ல மக்கள்கிட்ட போய் அதெல்லாம் படிக்கும், அமைப்புல இல்லாட்டி படிச்சுக்கலாமா? அமைப்புல இருந்தா படிக்க கூடாதுங்கிறீங்களே. இப்ப ஜமாத்துல இருக்கிற ஒருத்தரையும் நான் கேட்கிறேன், இன்று ஒரு இறைவசனம்னு ஒண்ணு பேசிட்டு வர்றீங்களே, அது எப்படி முடிவெடுத்தோம்? குரானுடைய தமிழாக்கம் குறிப்புல கொஞ்சம் ட்ரையாக விளக்க, ஒரு புதுமையான விளக்கங்கள் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கிறது, அந்த மாதிரி டாபிக்கள் எடுத்து வச்சு ஒருத்தர் விளக்குங்கன்னு கிளாஸ் நடத்தி அதன்படி நடத்திட்டு வந்தீங்க. நடவடிக்கை எடுத்த அப்புறம் நிப்பாட்ட காணாம அதே தானே செஞ்சுட்டு இருக்கிறீங்க? அந்த தமிழாக்கத்தை படிச்சு அந்த குறிப்பை அப்படியே என்ன செய்யறீங்க? உங்க சொந்த கருத்து மாதிரி பேசுறீங்க, அப்படி பேசலாம்னு சொன்னோம், நம்ம தான் நல்லா சொல்லிக்கிறதுன்னு சொன்னோம். நம்ம இணைந்து இருக்கும் பொழுது அது மட்டும் செய்யலாமோ? இன்று ஒரு இறைவசனம் பேசிட்டு இருக்கிறீங்களே, அதெல்லாம் சொந்தமா ஆய்வு பண்ணி ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு சொல்றீங்களா, அல்லது அதை படிச்சுட்டு சொல்றீங்களா? அப்ப மக்கள் படிக்க கூட நீங்க படிச்சுக்கலாம், அப்படி நீங்கள ரொம்ப முன்னாரியா இருக்குன்னு. அதுக்கப்புறம் அந்த செயற்குழுல பிஜேவுடைய சீடியெல்லாம் நாங்க வந்து வீட்டுக்கு அழிக்கல, ஹைடு பண்ணி வச்சிருக்கிறோம். ஏன்னா அதெல்லாம் ஆவணங்கள், எதுக்கு ஆவணம்? பாஸ்வேர்டு கொடுத்து அவங்க மட்டும் பாத்துக்கிட்டு வேற ஊர்ல பேசுறதுக்காக வேண்டி பிஜேபி சீடியை நாங்க ஹைடு பண்ணி வச்சிருக்கோம், தேவைப்படாது, மக்களுக்கு கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு வச்சுக்கணும்னு சொன்னீங்களே, அது எதுக்கு உங்களுக்கு? எதுக்கு நீங்கள முத புறக்கணிக்கணும்? அவங்க மக்கள் புறக்கணிக்கிறத விட சாதாரண உறுப்பினருக்கு ஒரு சட்டம் தெரியுங்க, பொதுமக்கள் படிக்கலாம், உறுப்பினர் படிக்க கூடாது, நிர்வாகி அதை விட தொடக்கூடாது. அப்ப அவ்வளவு வேண்டியது இல்ல. இப்ப ரமலான்ல யாசின் சூரா வழக்கு உரைன்னு போட்டீங்க, அதுக்கு குறிப்பு நான் தான் மெயில் அனுப்பி வைக்கிறேன், 15 நாள் குறிப்பு வந்து நடவடிக்கைன்னு எடுத்த பிறகு கூட யாசின் சூரான்னு எடுத்துட்டோம், அது நல்லபடியா போகணுமே என்பதற்காக வேண்டி அப்துல் கரீமுக்கு அனுப்புறேன். அது கலையில என்ற வந்து பார்த்து நீங்க அனுப்பின குறிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொன்னாரு என்று கூட என்று நினைஞ்சாரு அவர் சொன்னாரு. அப்ப யாசின் சூராவுக்கு விளக்கு குறிப்புன்னு சொல்லி நான் தொகுத்து ஒரு ஃபைலா மெயில் அனுப்புனேன், அதை வச்சு என் கரீம் பேசினார். அப்ப வந்து அது மட்டும் ஓகே. அப்ப சரி நான் கேட்கிறேன், ஓ பல்லாமல் சத்தியம்னு சொல்லுங்க, இப்ப பிஜே மீது எப்போது நடவடிக்கை எடுத்தோமோ அந்த தேதியில் இருந்து இன்றைய தேதி வரைக்கும் அவருடைய எந்த சீடியும் நாங்கள் கேட்கவில்லை, எந்த புத்தகத்தையும் வாசிக்கவில்லை, இனியும் அல்லாமல் சத்தியம் வாசிக்க மாட்டேன் சொல்லுவோம். என்னத்துக்கு பண்ணிய கள்ளத்தனமா ஏன் படிக்கிறீங்க? அதை படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போங்க. அப்ப இதெல்லாம் வந்துங்க ஒரு பேசிக் இல்லாம போயிட்டு இருக்கிறாங்க. அது போக பைலாவில் அப்படி ஏதாவது இருக்கா? பைலாவில் இருக்குது பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா எதிர்காலத்துக்கு உள்ளதா கடந்த காலத்துக்கு உள்ளதா? கடந்த காலத்துடைய பயன் அழிக்கணுன்ற மாதிரி அதுல இருக்குது. அப்படியே இருக்கா? சீடியை கொண்டு கொடுத்து வாங்கினா வாங்க போறோம், வாங்காட்டி வாங்க போறோம், அதுல என்ன உங்களுக்குன்னு இருக்கு? அது இது ஒன்னா மீட்டிங் ஏற்பாடு செஞ்சு நோட்டீஸ் அடிச்சு ஒருத்தர் வரவழைப்பதற்கு ஒரு புத்தகத்தை கொண்டு கொடுக்குற ரெண்டு ஒன்னா அது பாதிப்பை ஏற்படுத்துன்னு சொன்னா அப்ப விட்டுருக்கேன், பாதிப்பு ஏற்படுத்தாடி கொடுங்க, அப்பதானே செய்யணும். அப்ப இதெல்லாம் வந்து என்னத்துக்கு அதை எடுத்தோங்கிறது விளங்காம
ஏதோ சொல்றேன்னு சொல்றா, அதை ஆளாளுக்கு என்ன செய்யறாங்க, கிண்டல் பண்ணி கிண்டல் கேள்விக்கு உரியவராக ஒரு விளக்கம் சொல்லிட்டு போயிருக்கிறார். அதனால மார்க்கப்படி யாருமே செய்யலாம். ஜமாத்துடைய இவங்க விதிப்படி பார்த்தாலும் ஜமாத்துக்கு வெளியே போறவர் செய்வதை கேட்க முடியாது, சரியா? ஜமாத்து விட்டு ஜமாத்தார்கள் அவனை சுமக்க மாட்டார்கள் என்பதுதானே தவிர, அவர்கள் பார்க்க மாட்டார்கள் படிக்க மாட்டார்கள் என்பது அர்த்தம் கிடையாது. அப்படி ஜமாத்து நடவரம் கிடையாது. இங்க இருந்து எவனுடைய புஸ்தகத்தை படிக்கிறோமே, கலைஞருடைய தொல்காப்பியம் நம்ம படிக்கிறது இல்லையா? அவர் யாரு? முஸ்லீம். அவர் அவ குரலோ எம்மெல்லாம் படிக்க மாட்டோமா? நம்ம எல்லாத்தையும் தானே படிப்போம், அனைத்தையும் படிப்போம். சத்திய சோதனை நான் பல தடவை படிச்சிருக்கேன், காந்தியுடைய சத்திய சோதனைலாம் படிச்சிருக்கிறேன். அவர் தவ்ஹீத் ஜமாத் உறுப்பினர், அவரு நடவடிக்கை எடுக்கப்பட்டாத. என்ன சொல்ல வர்றீங்க நீங்க? யாரு அறிவு யாரையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க மீட்டிங்கே ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லும் பொழுது சுமக்க வேண்டி வரும், மக்கள்கிட்ட கொஞ்சம் தயக்கம் காட்டுவார்கள் என்பதை தவிர அவனை வெறுத்து ஒதுக்கணும் என்பதற்கு அந்த முடிவு நம்ம எடுத்தோம் இல்ல. அதனால வந்து மார்க்கப்படி தடுக்க முடியாது. நீங்க சுமக்க வேணாது, மக்கள்கிட்ட அந்த அந்த கருத்து தாக்கம் ஏற்படும் என்றால் அது தள்ளிட வேண்டியதுதான். இப்ப ஏற்பட்டிருக்க தாக்கம் என்னது? இவங்க மார்க்கத்துக்கு தகுதியில போய் சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து மக்கள்கிட்ட போறோம்னா நீங்களும் பண்ணாதீங்களே. இந்த மாதிரி ஆட்களை வந்து நீங்க பிரச்சாரத்துல யூஸ் பண்ணாம விட்டுருங்க. அறிஞர் குழுவ, அறிஞர் குழு இல்லாத ஆட்களை கொண்டு பிரச்சாரம் பண்ணுங்க. ஏன்னா வந்து மார்க்கத்தை மறைச்சு பெருநாள் வீணாக்கி இருக்கிறாங்க. அப்படி மக்களுடைய தாக்கத்துக்கு அடுத்து ஒரு முடிவு இதை விளங்கிக்கணும்.